ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் இவங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்களாக ரிலீஸ் ஆன படம் சைரன். இந்த படம் எதிர்பார்த்தாலும் பெருசாக போகலை, பட் படம் சுமாராகவே இருக்கும். சென்டிமெண்ட்டாக படத்தை பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே பார்த்த காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும். வர 19 மல்டிபிள் லாங்குவேஜில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரணம். இந்த படம் வந்துட்டு வைபவ் நடித்து வெளியே வந்த படம். ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். படம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் ஷெரீஃப். அண்ட் ஸ்கிரிப்ட் டைரக்டர் டைரக்ஷனில் ஷெரீஃப் சூப்பராகவே இந்த படத்தை பண்ணியிருப்பார். 19 இந்த படத்தை ஓவர்சீஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ளே யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல, அநேகமாக நைட்டு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாவரும் வல்லவரை சமுத்திரகனி நடித்து வந்த ஒரு படம். படம் வந்து நல்லாயிருக்கும், படம் பார்க்கலாம். படம் எக்ஸலண்ட்டான மூவி. சமுத்திரகனியோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகலை. ஆஹா தமிழ் அந்த படத்தோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் 19 இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேற்படி சொன்ன படங்கள் எல்லாமே இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே ஸ்ட்ரீமிங் ஆகும். அடுத்ததாக வெப்பம் குளிர் மழை, இது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஆஹா தான் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஹாட்ஸ்பாட். இந்த படம் வந்து தேட்டருக்கெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்னாலும் இந்த படம் பெருசாக பேசப்பட்ட படம் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத் அண்ட் ரெண்டுகோட்டா இவங்க தான் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து இந்த படத்தை இந்த வெப்பம் குளிர் மழை இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் ரெண்டு படமும் அடுத்த வாரம் வந்துட்டு டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.